லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆனது யாருக்கு பிரச்சனையாக இருக்கோ, யாருக்கு கவலையாக இருக்கோ, விஜய் ரசிகர்கள் ரொம்பவே சரி கவலையில் மூழ்கி போயிருக்காங்க, பல பேர் டிப்ரெஷனுக்கே போயிருக்காங்கிறது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம், கடைசி வர பாருங்கள். ஆக்சுவலாக வந்து லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கேவலமான மொக்கையான படம், அந்த வருஷத்துலேயே இந்த மாதிரி ஒரு மொக்கப்படத்தை பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு பலருமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் குறித்து. அவ்வளோ மொக்கையாக இருக்குங்கிறதா அந்த படத்துடைய ரிசல்ட். ஸோ இந்த படத்திற்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிருக்கு, 5-2, 1.5 இந்த மாதிரி தான் மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மோசமான படமாக இந்த லியோ திரைப்படம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்துலேயே ரொம்ப கேவலமான படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டுமே பல நபர்கள் சொல்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுது. ஒரு விஜய் ரசிகர் இன்னைக்கு காலையில் தியேட்டரில் படம் பார்த்துட்டு ரிவ்யூவில் வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்களா தெரியல அந்த வீடியோ. ஆக்சுவலாக அவர் வந்து விஜய் டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு, விஜய் அவர்களுடைய முகம் உள்ள அந்த டிஷர்ட். ரிவ்யூவில் வந்து இந்த பாருங்க, நான் விஜய் டிஷர்ட்டை போட்டு வந்திருக்கேன், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், ஆனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், என்னால் வந்து இந்த டிஷர்ட்டை போட்டு வெளியே போகிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது. ஸோ அவ்வளோ கேவலமாக அந்த படம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் மறைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷர்ட்டை வந்து மறைச்சி அவர் மூஞ்சையே வந்து மறைச்சிட்டு போகிறாரு. அந்த டிஷர்ட் மூலமாக விஜய் அவர்களுடைய முகத்தையும் தன்னுடைய மூஞ்சையும் மறைச்சிட்டு போகிறாரு. அவ்வளோ விஜய் ரசிகர்களை அசிங்கப்படுத்திருக்கு இந்த லியோ திரைப்படமானதுங்கிறது நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் வந்து புரிய வருது. ஸோ அவ்வளோ கேவலமாக அந்த படம் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ மொக்கையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா ரிவ்யூவர்ஸுமே சரி கதவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இந்த இவ்வளோ இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை வச்சுட்டாடா நீங்கள் 1000 crore வந்து வசூல் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, இந்த கேவலமான படத்தை வச்சு தான் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை தப்பாக பேசுனீங்களா, இவ்வளோ கேவலமான ஒரு நடிப்பு வச்சுக்கிட்டு தான் உங்கள் ஹீரோ வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈக்குவல்னு சொல்லி பேசுனீங்களா, நீங்களாம் ரொம்ப கேவலமானவங்களா, இந்த படமும் கேவலம் நீங்களும் கேவலங்கிற மாதிரி பலருமே கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் விஜய் அவர்களுக்கு போட்டியாளரான அஜித் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்ப குஷியாக போச்சு இந்த படத்தோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஏன்னா இவனுக்கு பண்ண வம்பு அப்படி ரஜினி ஃபேன்ஸ் கூட வம்பு பண்ணானுங்க சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இங்கேயோ இருக்கார், விஜய் கீழே இருக்கார், இவங்களுக்கு போட்டியாக இருக்கிற அஜித் சிவகார்த்திகேயன் அவங்களையும் விட்டு வைக்கல, அவங்கள்ட்ட போய் வம்பு இழுத்துட்டு அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி வம்பு இழுத்து வச்சானுங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து பாடக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த படம் வந்து கொஞ்சமாவது லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த படத்துடைய வசூல் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கும் தலைவர் தகவல்களுக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி.